அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாபெரும் தலைவர் ஒரு பெரிய ஆய்வு செய்து நாடு முழுக்க சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்துவிட்டு சொல்லக்கூடிய கருத்து மக்கள் கவனத்தை ஈர்க்கிறதோ இல்லையோ, சினிமாவில் சொல்லக்கூடிய ஓரிரு வசனங்கள் ஒட்டுமொத்த பேசு பொருளாக ஒரே நாளில் மாறிவிடுகின்றன. அரசாங்கமோ அல்லது அந்த வசனத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்களோ அதை பெரிய பிரச்சனையாக ஆக்குகிறார்கள். இது இந்த நாளில் மட்டுமல்ல, சுதந்திர காலத்தில் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து படம் வந்திருக்கிறது. திராவிட இயக்கத்தின் தொடக்க நாட்களில் அந்த கருத்துக்களை பரப்புவதற்காக அண்ணாவும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் திரைப்படங்களை எழுதியிருக்கிறார்கள், இயக்கியிருக்கிறார்கள். இந்த வரிசை என்பது அத்தோடு நின்றுவிடவில்லை. அதற்கு பிறகு சமகால அரசியலை நையாண்டி செய்யக்கூடிய படங்கள் என்பவை ஏராளமாக வந்திருக்கின்றன. அண்மையில் வந்திருக்கக்கூடிய பரியேறும் பெருமாள் என்கிற படம் வரையிலும் பலவிதமான அரசியல் கருத்துக்களை பேசியிருக்கின்றன. உங்கள் நினைவு திரைக்கு சிலவற்றை நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். பராசக்தி, நாடோடி மன்னன், மக்களாட்சி, அமைதிப்படை, ஆயுத எழுத்து, தேசிய கீதம், முதல்வன், அச்சமில்லை அச்சமில்லை, ஜென்டில்மேன், ஒரே ஒரு கிராமத்திலே, ஈ என்னுயிர் தோழன், புதிய மன்னர்கள், கோ, கொடி, மெட்ராஸ், ஜோக்கர், ரோஜா, கன்னத்தில் முத்தமிட்டால், பம்பாய், சிவப்பு மல்லி, ஒன்னா இருக்க கத்துக்கணும், கத்தி, தலைவா, மெர்சல், கபாலி, காலா, அறம், அருவி, தென்மேற்கு பருவகாற்று, மேற்கு தொடர்ச்சி மலை, பரியேறும் பெருமாள் என்று பலதரப்பட்ட திரைப்படங்கள் சர்க்கார் வரையிலும் வந்திருக்கின்றன. இப்படி அரசியல் பேசக்கூடிய படங்கள் என்பவையினுடைய நோக்கம் என்ன? இப்படி எடுக்கக்கூடிய படங்கள் என்பவை எதை பிரதிபலிக்கின்றன? சினிமாவை எதுக்கு எடுக்கிறாங்க? சமூக அக்கறைக்காகவா, வணிக நோக்கத்திற்காகவா? அப்படின்னா நம்ம நேரடியாகவே வணிக நோக்கம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா மிகப்பெரிய பொருட்செலவு, கோடிக்கணக்கான முதலீடு, கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு கதாநாயகருக்கே கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்படியெல்லாம் எடுக்கக்கூடிய படங்கள் என்பவை சமூக நோக்கத்திற்காக அல்ல அப்படின்னு நம்ம நேரடியாக சொல்லிடலாம். அவங்களுடைய ஒரே நோக்கம் வணிக நோக்கம்ன்றலாம். முதலாவதாக இந்த அரங்கில் சமூக அக்கறையே என்ற தலைப்பில் பேசுவதற்காக பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்களை அழைக்கிறேன். அரசியல் பேசுகிற திரைப்படங்கள் வணிக நோக்கம் கொண்டவையா இல்லை சமூக அக்கறை அதில் இருக்கிறதா என்றால், அரசியலே வணிக நோக்கமாக மாறி போய்விட்ட ஒரு சமூகத்திலே தான் நாம் வாழுகிறோம். ஒரு அரசியல்வாதி ஒரு சட்டமன்ற உறுப்பினராவதற்காக நேர்காணலுக்கு போய் உட்கார்ந்தால் முதல் கேள்வியே, நீ என்ன சாதி, உன்னுடைய தொகுதியிலே நீ எவ்வளவு செலவு செய்ய முடியும் என்கிற கேள்வியிலேதான், அந்த வணிக நோக்கிலேதான் அரசியலே தொடங்குகிற ஒரு நாட்டில் ஒரு சமூக சூழலில் அரசியலை பேசுகிற திரைப்படங்கள் முழுமையாக சமூக அக்கறையோடு மட்டுமே இருக்கின்றன என்று நான் என் வாதத்தை வைக்கப் போவதில்லை. ஆனால் வெறும் வணிக நோக்கத்தோடு மட்டுமே இந்த திரைப்படங்கள் இருக்கின்றனவா என்று பார்த்தால் இல்லை. நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறேன், நிறைய திரைப்படங்களை மரியாதைக்குரிய ஐயா குணசேகரன் அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார். அதில் சொல்லுகிற போது ஒரு திரைப்படத்தை சொன்னார், ஜென்டில்மேன் என்ற ஒரு திரைப்படம், 1993 வெளிவந்த அந்த திரைப்படம். அந்த திரைப்படம் சமூக அக்கறை கொண்ட படமா? எடுத்தவர்களின் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட படம். அவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு அந்த படம் எடுக்கப்பட்டது உண்மை. ஆனால் எப்படியோ அந்த பட்டியலிலே இன்னொரு படம் தவறி போய்விட்டது. இந்த ஜென்டில்மேன் படத்திற்கு 2014 20 வருடங்கள் கழித்து திரையிலேயே ஒருவர் பதில் சொன்னார், அதுதான் ஜீவா. ஜீவா என்ற ஒரு படம் வந்தது. ஜென்டில்மேன் பார்ப்பதற்கு அரசியலிலே இருக்கிற ஊழல்களை களைவது போல இருக்கிற படமாக இருந்தாலும் இடஒதுக்கீட்டிற்கு எதிரான திராவகத்தை வீசிய படம் ஜென்டில்மேன். ஆனால் அந்த படத்திற்கு எதிரான திரை மொழி ஜீவா படத்திலே வைக்கப்பட்டது. நான் கேட்கிறேன்,
ஜீவா படம் பேசிய விஷயங்கள் வெறும் வணிக நோக்கம்தான் என்று நீங்கள் கடந்து போய்விட முடியுமா? பதிலே சொல்லப்படாமல் 20 ஆண்டுகளாக திரையிலே கிடந்த ஒரு விஷயத்திற்கு ஒருவன் பதில் சொல்ல வந்து நிற்கிறான் என்றால் அந்த படைப்பாளியினுடைய சமூக அக்கறையை நாம் மதிக்காமல் வேறு யார் மதிப்பது? ஒரு படைப்பாளிக்கு சமூக அக்கறை இருக்க முடியாது. எல்லாம் வணிகத்திற்காகத்தான் எடுக்கப்படுகிறது. நான் சமீபத்திலே ஒரு திரையரங்கு விழா ஒன்றிலே பேசிய இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டு பேசினார். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னிடம் ஒரு தயாரிப்பாளர் வந்தார். அவர் என்னிடம் சொன்னார், நான் ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன், அந்த தலைப்பிலே படம் எடுத்தால் டைட்டிலே தலைப்பே 15 கோடி வசூல் செய்யும் என்று சொன்னார். என்ன தலைப்பு? இருட்டு அறையிலே முரட்டு குத்து. இதை சொல்லிவிட்டு மிஸ்கின் அவர்கள் வேதனையோடு பதிவு செய்கிறார், அந்த படம் 15 கோடிகளை உண்மையிலேயே அள்ளிவிட்டது. என்றால் வணிக நோக்கத்திற்கு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஜீவா எடுக்க வேண்டியதில்லை, இருட்டு அறையில் முரட்டு குத்து எடுத்தாலே போதுமானது. அதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதற்கு அறம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாடு, நீங்க நம்ம நினைச்சிருக்கிறீங்களா, மலிவு சிந்தனைகளை நாம் விதைத்திருக்கிறோம், பல்லாண்டுகளாக விதைத்து வந்திருக்கிறோம். இந்த திரைத்துறைக்குள்ளே மலிவான சிந்தனைகளும் இருக்கிறது, மலிவான ரசனைகளும் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்க தம்பி மனைவியை அண்ணன் அடைய துடிக்கிற, மருமகளோடு உறவுகளை துடிக்கிற மாமனார் என்று படம் எடுத்துக்கொண்டிருந்த இந்த சமூகத்திற்குள்ளே இருந்துதான் வானத்தை போல என்கிற ஒரு படம் வந்தது, மாயாண்டி குடும்பத்தார் என்கிற ஒரு படம் வந்தது. இந்த படங்கள் பேசிய செய்தி என்ன? இது அரசியல் பேசியதா? ஆமாம், இதற்குள்ளே ஒரு நுட்ப அரசியல் இருக்கிறது. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற உலகமய தாராளமய சூழலில் உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய நுகர்பொருள் கலாச்சாரத்திற்குள்ளே சிக்கிக் கொள்கிறது. இந்த நுகர்பொருள் கலாச்சாரத்தில் இருந்து இந்த உலகை, இந்த மக்களை, இந்த இனத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் குடும்பம் என்கிற அழகிய அலகுகள் நமக்கு தேவைப்படுகின்றன. அந்த குடும்பம் என்கிற அலகுகளை காப்பாற்றுகிற நோக்கம் இந்த வானத்தை போல படத்திற்கு இருந்தது, இந்த மாயாண்டி குடும்பத்தாருக்கு இருந்தது. உண்மையில் இந்த படங்கள் உலக கார்ப்பரேட்டுகளை எதிர்த்து சண்டை போட்ட படங்கள் என்று நான் சொல்லுவேன். நீங்க நானெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, பெரியவங்க இருக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இரும்பு திரைன்னு ஒரு படம் வந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ஒரு முதலாளி தானே படம் எடுத்திருப்பார், ஒரு முதலாளி விற்பதற்காகத்தானே படம் எடுத்திருப்பார், அதிலே பட்டுக்கோட்டை பாடல் எழுதுவார், வஞ்சனைக்கும் அஞ்சிடோம், வஞ்சனைக்கும் அஞ்சிடோம், பஞ்சம் நோய்க்கும் அஞ்சிடோம், பட்டினிக்கும் அஞ்சிடோம், நெஞ்சினை பிளந்த போதும் நீதி கேட்க அஞ்சிடோம், நேர்மையற்ற பேர்களின் கால்களை வணங்கிடோம், காலி என்றும் கூலி என்றும் கேலி செய்த கூட்டமே, காற்று மாறி அடிக்குது நீர் எடுக்க வேண்டும் ஓட்டமே, தாலி கட்டி கொண்ட மனைவி போல் உழைத்த எங்களை தவிக்க விட்ட பேரை எந்த நாளும் மறக்க மாட்டோமே. பட்டுக்கோட்டை வெறும் பணம் வாங்குவதற்கு எழுதினான் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அந்த வியாபாரம் அந்த ஆண்டோடு முடிந்து போய்விட்டது. ஆனால் இன்றைக்கும் முதலாளித்துவத்தை எதிர்த்து நிற்கிற தொழிலாளர்களினுடைய நெஞ்சங்களிலே இந்த பாடல் வரிகள் இருக்கின்றனவா இல்லையா? இந்த சமூக அக்கறை நிலைபெற்று நிற்கிறதா இல்லையா? சமீபத்தில் வந்த அரசியல் படங்களுக்கு வந்துடுவோம். சர்க்கார் அப்படின்னு ஒரு படம், அது வந்து அரசியல் பேசின படம், அது சமூக அக்கறையை தான் வெளிப்படுத்துச்சா? சர்க்கார் படத்திலே வணிக நோக்கம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன், வணிக நோக்கம் இருக்கிறது. ஆனால் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், சமூக அக்கறை இல்லாமல் இருந்திருந்தால், இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு செய்தி சொல்ல வேண்டும், இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அரசியல் படத்தை எடுக்க வேண்டிய அவசியமே அவர்களுக்கு வரவில்லை என்று நான் சொல்லுகிறேன். பேனர்கள் கிளியும் என்பது தெரியும், நடிகன் மீது பெரிய தாக்குதல்கள் நடைபெறும் என்பது தெரியும், இயக்குநருக்கு நெருக்கடிகள் வரும் என்பது தெரியும், படம் ஓட முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்பது தெரியும். தெரிந்தும் ஒருவன் போய் அதை எடுக்கிறான் என்றால் அவன் அதையெல்லாம் தாண்டி இந்த சமூகத்திற்கு எதையோ சொல்ல விரும்புகிறான் என்று நான் பார்க்கிறேன். இலவசங்கள் குறித்து பேசுகிறான், இலவசங்கள் குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். நாம் சொல்வது அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்தறேன், அதில் தவறு இருக்குதா சரியாங்கிறத மக்கள் நீங்கள் முடிவு செய்யுங்கள். இலவச வீடு ஒருவருக்கு கொடுக்கிறார் என்றால் அது தவறில்லை. வீடற்ற ஏழைக்கு தான் அந்த வீடு போய் சேர்கிறது, அது ஒரு அரசினுடைய கட்டாயம், ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. தேர்தலுக்கு முன்னால் தேர்தல் வாக்குறுதியாக நான் இந்த இலவசத்தை கொடுக்கிறேன், நீ எனக்கு வாக்கு போடுன்னு கேட்கறதுக்கு பார்த்தீங்களா, இது ஊழல் என்பதைத்தான் நாங்கள் இலவசத்திற்கு எதிரான கருத்தாக பதிவு செய்கிறோம். இலவசத்தை தரலாம், இலவசமா வீட்டை கூட கட்டி கொடுக்கலாம், ஆனா தேர்தல் அறிக்கையில சொல்லக்கூடாது. இல்ல, தேர்தல் அறிக்கையில சொல்லி அதை ஒரு சூது போல, அது ஒரு ஊழல் போல பயன்படுத்தாதீர்கள் என்பதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. அரசு இலவசம் கொடுப்பதே பிரச்சனையா? இல்ல, தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிக்கிறாங்களா? நீங்க ஒரு இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்து
அந்த இயக்கம் தரக்கூடிய தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுறாங்களா இந்த காலத்தில்? அதுதான் பிரச்சனைங்க. இப்போ மக்கள் அந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்துப்படி இந்த ரெண்டு கட்சியும் வெல்ல முடியாது. ஆனால் மக்கள் அதில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்க்கல, அவங்க அதில் கவர்ச்சி திட்டங்களை மட்டும் கவனிக்கிறாங்க. அந்த மக்களை ஏமாத்தாதீங்கன்னு நான் வாதம் வைக்கிறேன். அதான் விஷயம் இப்போ. அதுதான் இலவசம் கொடுக்காதீங்கிறதுக்கான விஷயம். கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு அவங்களுக்கு இருக்கு, ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும், எதை செய்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு மாறி மாறி இந்த மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களா வந்துடல. நாங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பெருந்துறையில் இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். பல்லாண்டு காலமாக அத்திக்கடவு அவனாசி நீர்த்திட்டத்திற்காக நாங்கள் தேர்தல் அறிக்கைகளை பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். எல்லார் வீடுகளுக்குள்ளும் டிவியை கொண்டு போக முடிந்தவர்களால் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நான் தனிப்பட்ட யாரையும் கூட சொல்ல நடக்கலை. ஏங்க, ஹிட்லரை சார்லி சாப்ளின் விமர்சித்து படம் எடுத்து கொண்டு வந்தான் பாருங்க. அந்த சார்லி சாப்ளின்குள்ள வணிக நோக்கம் மட்டுமா இருந்திருக்குன்னு சொல்றீங்க? அன்னைக்கு இருந்த ஆட்சியாளரை விமர்சிக்கிற போதே அவனுக்குள்ளே ஒரு சமூக அக்கறை பிறந்து விட்டது என்பது உங்களுக்கு புரியவில்லையா? அதுதான் நான் இன்னைக்கும் கருதுறேன். இதுல வெறும் வணிக நோக்கம் இல்லை, வணிக நோக்கம் மட்டுமே நோக்கம் என்று இருந்தால் இதை பேசியிருக்க வேண்டிய கத்தி திரைப்படம் பேசியிருக்க வேண்டியது இல்லை. சமூக அக்கறையா, வணிக நோக்கமா, அல்லது சர்க்கார் அமைக்கிற நோக்கமா? இல்ல, சர்க்கார் அமைத்த பிறகு அது சமூக அக்கறையோடு இருக்க வேண்டும் என்பது என் நோக்கம். அது வணிக தன்மையோடு போயிடக்கூடாது. சர்க்கார் யார் வேண்டுமானாலும் அமைக்கட்டும், எனக்கு அதிலே சிக்கல் இல்லை. சர்க்காரை வணிகமயப்படுத்தி விடாதீர்கள், அது சமூக அக்கறையோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறவன். எனவே நான் அந்த சர்க்காருக்குள்ளேயே நிற்கவும் விரும்பல. கத்தி போன்ற திரைப்படங்களை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். கத்தி போன்ற திரைப்படங்கள் நல்ல செய்தியை பேசிச்சு. எவ்வளவோ மேடைகளிலே பேசி கொண்டு போய் சேர்க்க முடியாத செய்திகளை கத்தி போன்ற திரைப்படங்கள் மிக அழகாக கொண்டு வந்து சேர்த்துச்சு. அரசியல் மண்ணுக்காக போராட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், மக்களுக்காக போராட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கல்லூரிகளுக்குள்ளே பேராசிரியர்கள் மக்களுக்கானவர்கள் இருக்கிறார்கள். எல்லா துறையிலும் இருப்பது போல சினிமா துறைக்குள்ளும் படைப்பாளிகள், கலைஞர்கள், இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களினுடைய படைப்புகள் பெருமாற்றங்களை இந்த மண்ணிலே கொண்டு வந்து விட முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சமூக அக்கறையிலே இந்த படங்கள் எல்லாம் விளைகின்றன. நிறைய குப்பைகள் வருங்கய்யா, ஆனால் அந்த குப்பைகளை எல்லாம் ஒரு வண்டி நிறைய குப்பை கிடக்கிற போது ஒட்டுமொத்த குப்பையும் கொளுத்துவதற்கு குப்பை வண்டி நிறைய கொண்டு போய் தீய கொட்ட வேண்டியதில்லை. ஒற்றை தீக்குச்சி அத்தனை குப்பையையும் எரித்து போட்டுவிடும். குப்பைகளை காலம் என்கிற காற்று கூட்டி தள்ளும். சில திரைப்படங்கள் நிற்கும். வியாபாரத்தை தாண்டி ஒரு உணர்வு இருக்கிறது. இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் ஏதாவது செய்துவிட வேண்டும் நாம் சாவதற்குள் என்கிற சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக நல்ல நல்ல திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை வாழ்த்தி வரவேற்பது ஒவ்வொருவரினுடைய கடமை. தயவு செய்து அவற்றையெல்லாம் வெறும் வணிக நோக்கம் என்று நீங்கள் தள்ளிவிடாதீர்கள். யார் தள்ளிவிட்டாலும் காலம் அந்த திரைப்படங்களை கரங்களிலே பாதுகாப்பாக வைத்திருக்கும். ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் அவை இந்த மண்ணினுடைய, இந்த மண்ணில் நிகழ்ந்த விடயங்களை கட்டாயம் பேசும், அவை வெல்லும். வணக்கம். நன்றி கல்யாணசுந்தரம். மாற்று பார்வைகளை முன்வைப்பதற்காக சுப உதயகுமார் அவர்களை நான் அழைக்கிறேன். 1927 மகாத்மா காந்தி சொல்கிறார், The evil it has done is patent. திரைப்படம் செய்திருக்கிற தீங்குகள் மிகவும் பட்டவர்த்தனமானவை. தமிழகத்தினுடைய, சென்னையினுடைய, சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் இது ஒழிக்கப்பட வேண்டிய நச்சு என்று சொன்னார். தந்தை பெரியார் சினிமாவினால் எந்த பயனும் இல்லை என்று சொன்னார். பெருந்தலைவர் காமராஜர் சினிமா நடிகர்களை கூத்தாடிகள் என்று அழைத்தார். இதுதான் தமிழகத்திலே சினிமா பற்றிய அரசியல் மட்டத்திலான புரிதல். ஐயா சத்யமூர்த்தி மட்டும்தான் இந்த திரைப்பட துறையை உடனடியாக ஏற்றெடுத்து அதை ஆதரித்து பேசி 1937 பொது தேர்தலிலே சினிமா நடிகர்களை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறார். 1958 முதன் முறையாக கே.பி. சுந்தராம்பாள் என்கிற திரைப்பட துறையை சார்ந்த ஒரு பிரபலம் சட்டமன்றத்தினுடைய மேல் சபை உறுப்பினராகி இருக்கிறார். சட்டசபையில் நுழைந்த முதல் சினிமா நட்சத்திரம் அவர்தான். அதன் பிறகு உங்களுக்கு நன்றாக தெரியும், வழிகாட்டலின்றி தவித்துக் கொண்டிருந்த திரைத்துறையை திராவிட இயக்கம் ஏற்றெடுத்தது. பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் இரண்டு தளங்களிலுமே மிகவும் நேர்த்தியாக செயல்பட்டார்கள். அதற்கு பின்னர்தான் துவங்கியது புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர், புரட்சி திலகம். இப்படி ஏராளமான புரட்சிகள் திரைத்துறையிலிருந்து தொடங்கி இன்றைக்கு நாம் வந்து நிற்கிற இந்த முட்டுச்சந்துக்குள் நிற்பதற்கு காரணமே இந்த புரட்சிகள் தான். அரசியல் பேசும் படங்கள் என்று நாம் பிரித்து பார்க்கிறோம். இதிலே
விழுமிய அரசியல் பேசுகிற படங்கள் இருக்கின்றன. சாதி மறுப்பு பற்றி தம்பி மாரி செல்வராஜுடைய பரியேறும் பெருமாள் ஒரு அற்புதமான படைப்பு. சாதி மறுப்பு, மதவாதத்திற்கான எதிர்ப்பு, சமூக நீதிக்கான கோரிக்கை என்று பல விழுமியங்களை பேசுகிற படங்கள் இருக்கின்றன. அவை வணிக ரீதியாக சிந்தித்தாலும் சமூக கருத்துக்களை பரப்புகின்றன என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு பக்கம் வெகுஜன அரசியல் பேசுகிற படங்கள், விழுமியங்களை விட வெகுஜன அரசியல், எதை பேசினால் கைத்தட்டல் அதிகமாக வாங்க முடியும், வியாபாரம் செய்ய முடியும், ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுவது, ஒரு சில ஆளுமைகளை எதிர்த்து பேசுவது, பஞ்ச் டயலாக் பேசுவது, வெற்று அரசியல். அதிலே கலை அதிகமாக இல்லை, கதை கூட கிடையாது, ஆனால் வணிக சிந்தனை மிக அதிகமாக இருக்கிறது. முழுக்க முழுக்க வணிகத்தை முன்னிறுத்தி இந்த படங்களை எடுக்கிறார்கள். ஒரு சில நடிகர்கள், பெரிய நடிகர்கள், அவர்கள் இது வணிக ரீதியாக மட்டுமே, தங்களுடைய படத்தை வணிக ரீதியாக வெற்றி பெற செய்வதற்காக மட்டுமே அந்த படங்கள் வருவதற்கு முன்னால் அரசியல் பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த படம் வெற்றி பெற்ற பிறகு அப்படியே அமைதியாகி விடுகிறார்கள். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் அதிகார ஆசை கொண்ட இந்த பெரிய நடிகர்கள் இப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நேரக்கொல்லி படங்கள் என்று சொல்கிறார் தியோடர் பாஸ்கரன். நேரக்கொல்லி, டைம் வேஸ்ட். ஒரு நடிகரை எடுத்துக்கொள்வோம், போராடினால் எதற்கெடுத்தாலும் போராடினால் தமிழகம் சுடுகாடாகும். இது தூத்துக்குடியில் பேசின டயலாக். கூட்டுங்கடா மக்களை, அந்த சமயத்தில் வந்து ஒரு படத்தில் சொல்றார், மக்களை கூட்டுங்கடா போராடுவோம் அப்படின்னு. இன்னொரு நடிகர், இப்போ ஒரு மிகப்பெரிய தோழர்கள் குறிப்பிட்டாங்க அந்த படத்தை, அவர் என்ன சொல்றாரு, அந்நிய குளிர்பான நிறுவனங்களுக்கு எதிராக அந்த படத்தில் வசனம் வருது, ஆனால் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இங்கே விளம்பரம் வருது, இந்த அந்நிய குளிர்பானத்தை வாங்கி குடிங்க அப்படின்னு. இயக்குநர்களை எல்லாம் குற்றம் சொல்ல முடியாது, திரைப்பட கலைஞர்கள் அத்தனை பேரையும் குற்றம் சொல்ல முடியாது. சில குறிப்பிட்ட பெரிய நடிகர்கள் சுயநலம் சார்ந்த தங்களுடைய வெற்றிக்காக மட்டும் திரைப்படத்திலே அரசியல் படங்களிலே இந்த வணிகத்தை புகுத்துகிறார்கள். மேக்கிங் பொலிட்டிக்கல் சினிமா. ஒரு படைப்பை படைப்பாளி அப்படின்ற ஒருத்தரை டீலிங் பண்ணிட்டு படத்தில் நடிக்கிற ஹீரோவை மட்டும் டார்கெட் பண்றது என்ன நியாயம்? அதுதானே நடக்குது. எந்த சினிமா இயக்குனரும் அண்மை காலத்தில் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், முதல்வராக போகிறேன், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல், எந்த எனக்கு தெரியும் யாரும் இல்லை, யாருமே சொல்லலை, எந்த நடிகையும் சொல்லவில்லை, எந்த ஒளிப்பதிவாளரும் சொல்லவில்லை, எந்த வசனகர்த்தாவும் சொல்லவில்லை. இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சினிமா நடிகர்கள் தான் எங்கேருந்தோ வராங்க, நல்லா நடிக்கிறாங்க, நல்லா காசு பண்ணுறாங்க, ஊரில் ஐயா ஊரில் திருவிழா வைக்கிறோம், ஒரு ஒரு கலைஞரை வரவழைக்கிறோம், நீங்கள் வரணும், ஆடணும், பாடணும், காசை வாங்கணும், போயிட்டே இருக்கணும், முடிச்ச உடனே நான் ஊருக்கு தலைவராக போகிறேன்னா இது என்ன கூத்தா இருக்கு? ஏ எல்லாம் கை தட்டுறீங்க, ஜோரா சூப்பராக இருக்குது, நான் தான் இந்த ஊருக்கு தலைவர்னு உட்கார முடியுமா? அது எப்படி உட்கார முடியும்? கேரளாவில் உட்கார முடியல, இந்தி திரைப்படத்தில் பாலிவுட்ல உட்கார முடியல, ஏன் இந்த கோலிவுட்ல மட்டும் இந்த குப்பை போட்டு சுமக்கிறோம்? எனக்கு புரிய மாட்டேங்குது. திரு உதயகுமார், அப்போ வந்து உங்களுக்கு அரசியல் பேசுகிற படங்கள் பிரச்சனை இல்லை, அரசியலுக்கு வர்றேன்னு சொல்ற நடிகர்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை? அப்படி தான் உண்மை. ஒரு அருமையான ஒரு கோட், மேக்கிங் பொலிட்டிக்கல் சினிமா is different from making cinema politically. தியோடர் பாஸ்கரன் குறிப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. ஐயா கலைஞர் அந்த ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஐயா கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரும் எதை பற்றியும் பேசலை. இவங்க நடத்தின நிகழ்ச்சிகள்லாம் போய் கமுக்கமாக உட்காந்துருந்து கை தட்டி அவங்கள புகழ்ந்து, அங்கே போனால் அவரை புகழ்வாங்க, இங்கே வந்த இந்த அம்மாவை புகழ்வாங்க, தன் வேலையை மட்டும் பார்த்துட்டு பணத்தை இணைக்கிட்டு இருந்தவங்கலாம் இந்த ரெண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் மறைந்த பிறகு எல்லா பிரச்சனையிலும் கருத்து சொல்கிறாங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றுறாங்க, மக்கள் மன்றத்தை கட்சியாக மாற்ற போகிறோமா, என்னென்னமோ நடக்குது. ஏன் இப்படி நிலைப்பாடு என்ன? ஐயா சமூக அக்கறையோட பேசுறாங்கன்னு நீங்க அதை வரவேற்கணும்ல. தகுதி, திறமை, தெளிவு இது இருந்தா நிச்சயமா வரவேற்போம். ஐயா தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டங்களுக்கு பேரே வரிசையை சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம், சொல்லுங்க. நான் ஒரு பிளாங்க் தமிழ்நாடு மேப் கொடுக்குறேன். இந்த சோக்கால தலைவர்கள் இப்ப வந்திருக்காங்க பாருங்க, கோடம்பாக்கம் தலைவர்கள், ஒரு பிளாங்க் தமிழ்நாடு மேப்பை கொடுத்து ஒரு 10 மாவட்டங்களை அடையாளப்படுத்த சொல்லு. ஒருத்தர் கொள்கைன்னா என்னன்னு கேட்ட தலை சுத்துதுங்கிறார், இன்னொருத்தர் கொள்கையை சொன்னா நமக்கு தலை சுத்துது. இவங்களை கொண்டு வச்சுட்டு முதல்வராக என்ன கதை பாயுது? கவுன்சில் பஞ்சாயத்து கவுன்சிலருக்கு லாயக்கு இல்லாத நீ எப்படி தமிழ்நாட்டுக்கு முதல்வராக முடியும்? 7 பேர் விடுதலையை பத்தி கேள்வி கேட்ட, 7 பேரா? எந்த 7 பேர்?
இந்த கோடம்பாக்கத்துக்கும் கோட்டைக்கு உள்ள தொடர்பை அறுத்தாக வேண்டும். தமிழ்நாடு அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்க, தமிழ்நாடு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் ஏற்கனவே சொன்ன ஒரு லிஸ்ட் ஆஃப் புரட்சிகள். என்ன புரட்சி பண்ணீங்க? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். அந்த புரட்சிங்கிறது எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமா? பிரெஞ்சு புரட்சி, சோவியத் புரட்சி, கியூபர் புரட்சி, இன்னும் ஏராளமான புரட்சிகள். அந்த புரட்சியை அசிங்கமாக்குனது தமிழ்நாட்டில் அந்த கோடம்பாக்கம் இந்த தொடர்பு தான். கோடம்பாக்க புரட்சி எந்த பொதுநலமும் இல்லாத ஒரு துறையாக நான் இதை பார்க்குறேன். சினிமாவை ஒரு சுரண்டல் வியாபாரம் மாதிரி இந்த மக்களை பிடிச்சி உட்கார வச்சு, மூணு மணி நேரம் தியேட்டரில் உட்கார வச்சு, அதை இதை இந்த தோழர் சொன்ன மாதிரி ஒரு குத்துப்பாட்டு, ஒரு ரெண்டு மூணு சண்டை. அந்த சண்டை போட மலையாளம் ஒரு படம் பாருங்கள், மலையாள படத்தில் எப்படி சண்டை போடுறான், வேட்டியை மடிச்சு கட்டுறான், ரெண்டு பேரும் தள்ளுறான், கிளவு விழுறான். இங்கே ஒரு அடி அடித்தா இவர் அப்படி அப்படி சுற்றி போய் அங்கே விழுறாரு. எந்த ஊர்லேயும் நான் இப்படி யாரையும் அடித்து பார்க்கல. இப்படிப்பட்ட மக்களை ஒரு மதிமயக்கம் செய்து, அதில் இன்னொருத்தர் ரொம்ப பிரபலமாக அந்த மக்களை அழகாக மதிமயக்கி மேலே ஏறி உட்கார்ந்தார். சினிமாவில் குடிக்கவே மாட்டார், பொம்பளைங்களை தொடவே மாட்டார். பொம்பளைங்க தான் இவரை பார்த்து லவ் பண்ணுவாங்க, கடைசியில் அண்ணன் ஆயிடுவார். அப்படி சினிமாவில் நிறைய தன்னை பற்றி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்த மக்களை அப்படியே காலி பண்ணி முதல்வர் ஆகி புரட்சி நடத்தி, அந்த புரட்சி இன்னொரு பொம்பளைகிட்ட கொடுத்துட்டு போய் அந்த அம்மா புரட்சி கொஞ்ச நாள் நடத்தி, இப்போ வரிசையாக புரட்சி நடக்குது. இதில் எந்த பொதுநலம்? ஐயா 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல. நீங்கள் இப்போ ஊழலை ஒழிக்கிறதுக்குன்னு 2-3 பேர் புதுசாக கிளம்பியிருக்காங்க, ஊழலை ஒழித்தே தீர்வோம். நிறைய பேர், ஒரு 4-5 பேர் பேர் சொல்கிறாங்களே, 200 ரூபா டிக்கெட்டு 2000 ரூபாய்க்கு விற்கக்கூடாது. ஏன் படத்துக்கு டிக்கெட் இவ்வளவு தான், நீங்கள் எதுவும் எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது. நான் உண்மையானவன், நான் வந்து ஆன்மீக அரசியல் பண்ண போகிறேன், இந்த ஆன்மீகத்தில் இப்படி தான் இருக்கணும், யாராவது சொல்கிறீங்களா? அப்போ என்ன, அதில் ஒரு பொதுநலம் இல்லை, முழுக்க முழுக்க சுயநலம், எந்த சமூக குறிக்கோளும் அதில் கிடையாது. நான் முதல்வரானால் நடிக்க மாட்டேன், இது ஒரு இன்னொரு பஞ்சு டயலாக். இப்போ யார் ஒன்று முதல்வர் ஆக்குறா இப்போ? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். சுபவீர பாண்டியன் அவர்கள் மீது அளவு கடந்த மரியாதை உண்டு, ஆனால் இந்த திராவிட இயக்கமும் சினிமாவுடைய அந்த தொடர்பு எனக்கு கொஞ்சம் நெருடலான விஷயம். நான் திமுக குடும்பத்திலேருந்து வந்தவேனா, இந்த சினிமாக்காரங்களை ரொம்ப போட்டு பெருசு பண்ணி சினிமாவுடைய தாக்கம் ஒரு மிக மோசமான நிலைமையில் நம்ம நாட்டை கொண்டு விட்டுருக்குது. அப்போ இதில் அந்த அதே வழியை அடியொற்றி இப்படி ஒரு 10 படத்தில் நடிச்சாச்சுன்னா நம்மளும் முதல்வர் ஆகிடலாம். எந்த பிரச்சனையை பற்றியாவது ஒரு தெளிவான புரிதல் உண்டா, ஒரு முறையான நிலைப்பாடு உண்டா? எதுவுமே இல்லாமல், எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் எப்படி ஒரு வெக்கம் இல்லாமல் சொல்ல முடியுது? தெரியாமல் தான் கேட்குறேன். குறுக்கு வழியில் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை ஏற்றெடுத்து, அங்கே நான் ஒரு பிரம்மாண்டமான ஆளுமை, சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், அதே மாதிரி அரசியல்லையும் வந்து நான் சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், அங்கே ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டேன், இனி இப்போ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு இங்கே வரப்போகிறேன். அங்கே ஊடக வெளிச்சத்திலேயே இருந்தேன், இங்கேயும் தொடர்ந்து ஊடக வெளிச்சத்திலே இருப்பேன், நான் உப்பரிகையில் உட்கார்ந்துருப்பேன், யாரும் பக்கத்தில் வர முடியாது, நான் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. உன்னுடைய மனநோய்களுக்கெல்லாம் ஆட்சி கட்டளை திறந்து வைத்துக்கொண்டு எங்களை இன்னும் மடையர்களாக வைத்துக் கொண்டிருப்பதற்கு தமிழர்கள் இனியும் தயாராக இல்லை. எனவே இந்த அரசியல் திரைப்படங்களில் விழுமியங்கள் வந்தால், தம்பி மாரி செல்வராஜ் போல் அற்புதமான படம், யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், பாதிக்கப்பட்டவர்கள், அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களும், அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறவர்களும், இரண்டு பேருமே ஒருவித புரட்சி எண்ணத்தோடும் ஒரு குற்ற உணர்வோடும் இந்த படம் என்னை பற்றி பேசுகிறது என்கிற ஒரு அருமையான முதிர்ச்சியான நிலைப்பாடை எடுக்க தூண்டுகிற அருமையான அந்த படங்களை எல்லாம் தருகிற அந்த தோழர்களை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். அப்படிப்பட்ட படங்கள் நிச்சயமாக தமிழகத்திற்கு தேவை. ஆனால் வலிந்து அரசியல் கருத்துக்களை, பஞ்ச் டயலாக்குகளை புகுத்தி தன்னுடைய அரசியல் ஆசைகளுக்கு, அபிலாஷைகளுக்கு ஆதரவாக இந்த திரைத்துறையை கடத்தி செல்ல முயற்சிப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான தலைவர்கள் தமிழகத்து தேவையில்லை. இங்கே நடப்பது வெறும் நேக்கட் கமர்ஷியலைசேஷன். நன்றி. கல்யாணசுந்தரம் படங்களை பற்றி பேசினால் உதயகுமார் அவர்கள் நபர்களை பற்றி, படங்களுடைய நட்சத்திரங்களை பற்றி தன்னுடைய விமர்சன கணைகளை தொடுத்திருக்கிறார். அடுத்ததாக கவிஞர் சினேகன் அவர்களை அழைக்கிறேன். வணிகம் இல்லாமல் இங்கு எதுவுமே இல்லை என்பதில் இருந்து என் பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். கல்யாணசுந்தரம் பேசியது போல சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய அரசியலே வணிகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது
வணிகத்தை முன்னிறுத்தி நடைபெறுகிற நடந்து கொண்டிருக்கின்ற திரைத்துறையில் அரசியல் பேசும் படங்கள் அரசியலை பேசிதான் வணிகம் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் எப்போதும் வருவது இல்லை, வந்ததும் இல்லை. காரணம், வணிகம் செய்வதற்கு அவர்களுக்கு பல வழிகள் உண்டு. இங்கே அரசியல் எப்போது வந்து திரைப்படங்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு உள்ளதனால்தான் நடுவர் சொன்னது போல சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாமல் ஒரு சந்தர்ப்பம் தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால், எப்போது பிரிக்க முடியாமல் அது நிகழ்ந்தது என்றால், எப்போது சினிமா சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு சமூக பிரச்சனைகளை பேச ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து தான் அது ஒரு அங்கமாக மாறியது. வரலாறு தெரியும், 1931 46 வரைக்குமே திரை வேறு அரசியல் வேறு என்று தான் இருந்தது. ஆனால் பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த அலங்கார தமிழும் அழகு தமிழுக்கும் பிறகு திராவிடத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்ட இளைஞர்களால் சமூக பிரச்சனை நாடக கலையிலிருந்து திரைத்துறைக்கு உருமாறி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்தபோதுதான் முதல் முதலாக சமூக பிரச்சனைகளை சினிமா பேச ஆரம்பிக்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழகத்தில் ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கிறது ஐயா, எவன்லாம் முகம் தெரிந்தவனோ அவன்லாம் அறிவாளி என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. மிகப்பெரிய ஆளுமை உள்ளவனு கூட ஏற்றுக்க மாட்டான், முகம் தெரியணும். அதனால தான் தொடர்ந்து திரை ஒரு மிகப்பெரிய ஆளுமையை அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. சமூகத்தை பற்றி பேசுகிற திரைப்படங்கள் முழுக முழுக்க வியாபார நோக்கத்தோடு அல்ல. ஆனால் வியாபாரம் எங்களுக்கு தேவை. ஆனால் வியாபாரம் மட்டுமே தேவையில்லை, அதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. முதல் முதலாக ஒரு நகைச்சுவையில் கூட அரசியல் பேசுகிற கலையை திரைக்கலைஞன் கொடுத்திருக்கிறான். ஒரு பாடல்களில் அரசியல் பேசுகிற கதையை திரைக்கலைஞன் கொடுத்திருக்கிறான். ஒரு வசனத்தில் அரசியல் பேசுகிற கலையை திரைக்கலைஞன் கொடுத்திருக்கிறான். எல்லா விஷயத்திலையும் சமூக அக்கறையை நாங்கள் அவ்வப்போது எங்கெல்லாம் தெளிக்க முடியுமோ வியாபாரமும் கெட்டுவிடக் கூடாது, அதே நேரத்தில் இந்த சமூகத்தின் மீது அக்கறையும் எங்கள் ஓய்ந்து விடக் கூடாது என்பதுதான் திரைக்கலைஞருடைய மிகப்பெரிய நோக்கம். எல்லாருமே சினிமாவில் வந்தால் ஒரு வாய்ப்பு கிடைக்காம தாங்க வரோம். நாங்கள் எல்லாமே நானே கூட இன்னும் எங்கள் அப்பனுக்கு தகப்பது எழுத்தறிவே கிடையாது, கையெழுத்துப்பட கூட தெரியாது. ஆனாலும் எங்கேயோ ஒரு கிராமத்திலேருந்து வரோம், ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு வரோம். வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்மளை எல்லாரும் வந்து கைத்தட்டுறதுக்காண்டி எழுதுகிறோம். ஆனால் எல்லா கலைஞனும் எங்கே நிறைவடைகிறான் என்றால், என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின இந்த திரை உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல போகிறோம் என்று ஒரு கலைஞன் என்பவன் உலகத்தின் கண்ணாடி, சமூகத்தின் கண்ணாடி, இந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக இங்கே இருப்பதை மீண்டும் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது, அந்த கலைஞன் சமூகத்தின் மீது அக்கறையோடு தன்னால் முடிந்த படைப்புகளில் தன்னை பதிவு செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் உண்மை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே எழுத முடியல. பட்டுக்கோட்டை மாதிரி இப்போ நான் பாட்டு எழுதணும்னு ஆசை. ஒரு 10 பாட்டு இது வரைக்கும் ஒரு 100 மேடையில் சொல்லிட்டேன். ஒரு 10 பாட்டு பட்டுக்கோட்டை மாதிரி எழுதிவிட்டு செத்து போக வேண்டும் என்று வந்தவன் நான். ஆனால் நான் வரும்பொழுது அந்த 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 புகைவண்டி இல்லை. அப்படி கதையை எழுதுகிற அந்த புகைவண்டி இல்லை, அது போயிடுச்சு. அதுக்கும் போக முடியாமல் இருக்க முடியா? எங்கேயோ ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? சின்ன பயலை சேதிக்கிறாள் அங்கே போகும்போதும், அது காடு விளைஞ்சன மச்சா நமக்கு கைங்காலம் தானே மிச்சம் என்று சொல்லுகிற அந்த தத்துவத்தை, அந்த மூலதனத்துடைய தத்துவத்தை சொல்லுகிற அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா? தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கிருந்து கத்தினால் இந்த உலகத்தின் காதில் விழுமோ அந்த இடம் திரைத்துறையாக இருக்கிறது. இங்கிருந்து கூவ வேண்டியதும் கத்த வேண்டியதும் அதிகம் இருக்கிறது. எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கொடுப்பதில்லை. ஒரு சில கலைஞர்கள், ஒரு சில களம், ஒரு சில கதைகள் சமூகத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு இடத்தை எங்களுக்கு அமைத்து கொடுக்கும் பொழுது நாங்கள் சமூகத்தை பற்றி பேச தொடங்குகிறோம். ஒன்று தெரியுங்களா, அரசியல் பற்றி பேசுகிற அத்தனை படங்களுக்கும் எதிர்ப்புகளை மட்டும்தான் நாங்கள் அதிகமான நாங்கள் வரவுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய வரைக்கும். அரசியல் படத்தை எடுத்து எதிர்ப்பு வருதா, அல்லது ஏதாவது எதிர்ப்பு வந்து படத்தை ஓட வச்சிருவாங்க அரசியல் பேசுறீங்களா? நாங்கள் சொல்லுகிற கருத்தின் மீது எதிர்ப்பு வருகிறது. என்ன கூட கேட்டாங்க, ஏன் சார் உங்க பாட்டுகள்லாம் எல்லாத்துலயுமே பிரச்சனை வருது, பிரச்சனைக்காண்டியே எழுதுவீங்களாம் பாங்க. எழுதுறது மீது பிரச்சனை வருகிறது. உண்மையை சொன்னா பிரச்சனைங்க, இங்க பொய்ய சொன்னா பாராட்டுவாங்க, உண்மையை சொன்னா பிரச்சனை. அப்ப நம்ம வணிகத்தின் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் பேசுவது சமூக அக்கறை, எங்கள் திரைக்கலைஞர்கள் பேசுவதும், திரை பேசுவதும், வசனம் பேசுவதும், பாடல் பேசுவதும், நகைச்சுவை பேசுவதும், காட்சிகள் பேசுவதும் வெறும் வணிகத்துக்காக மட்டும் அல்ல. கண்டிப்பாக எங்களுக்குள்ளும் சமூக அக்கறை இருக்கிறது. யார் யாரோ கைத்தட்டி அக்கறை இருக்கான்றது பிரச்சனையா, நீங்க அதை வெளிப்படுத்துறீங்களா அப்படின்றது கேள்வியா? உங்களுக்கு எல்லாருக்கும் சமூக அக்கறை ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கு, அது படைப்புகளில் வெளிப்படுகிறதா?
சமூக அக்கறையை மட்டும்தான் வெளிப்படுத்துறீங்களா, இல்லை லாப நோக்கம் வணிக நோக்கம்ன்றக்காக இது எடுக்கப்படுதா? சமூக அக்கறை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். யார் யாருக்கெல்லாம் அதன் மூலமாக பெயர் லாபம் வருகிறதோ, பொருள் லாபம் வருகிறதோ, அரசியல் லாபம் வருகிறதோ, அவர்களை எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இதுதான் நடக்குது. யாரை எதிர்த்தால் பேர் வாங்கலானே ஒரு கூட்டம் இருக்கு தெரியுங்களா? இதே மாதிரி எவ்வளோ அரசியல் பேசுனா விஜயும் அஜித்தையும் ரஜினியும் கமலை எதிர்க்காம ஒரு சின்ன நடிகரை எதிர்த்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். கமல் சார் சண்டியர்னு பேர் வச்சாரு, எல்லாரும் எதிர்த்தாங்க. அதே சண்டியர்னு மூணு வருஷம் கழிச்சு ஒருத்தர் பேர் வைக்கிறான், ஏன் எழுத்து எதிர்க்கல? நீங்க பேர் தானே எதிர்க்கலாம்ல. அப்ப யாரை எதிர்த்தால் இங்க எதிர்ப்பு வரும், யாரை எதிர்த்தால் பெயர் கிடைக்கும், யாரை எதிர்த்தால் இங்க வந்து பிரபலம் கிடைக்கும் என்பதால் எதிர்ப்புகளை கூட இடம் பார்த்து தெரிவிக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. உண்மையிலே இப்ப உள்ள கலைஞர்கள், இப்போது உள்ள தலைமுறைகள், இப்போது திரைத்துறை மிக ஆரோக்கியமான சில விஷயங்களை பதிவு செய்வதற்காக களம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த களம் தான் இன்றைக்கு திரைத்துறையில் சமூகங்களை நோக்கி சமூக அக்கறையோடு தான் அரசியல் பேசப்படுகிறதே தவிர, அரசியல் பேசி வணிகம் செய்வதற்கு கண்டிப்பாக யாரும் அவ்வளவு பெரிய தாராள மனசு தயாரிப்பாளர்கள் திரையுலகத்தில் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பணத்தை போறோம், நீங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வணிகம் செய்தவற்றும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் அக்கறையை மட்டும் பேசுங்கன்னு சொல்ல முடியல. அவங்களுக்கும் வணிகம் தேவைப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் சமூகம் என்பது வெறும் ஒரு 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 ஏடு மாதிரி, ஒரு புத்தகத்தின் ஒரு புத்தகம் மாதிரி புரட்டி விட்டுட்டு போக முடியாது. இப்போதும் சொல்கிறோம், திரைக்கலைஞர்கள் வணிகம் செய்வதற்கு இந்த திரையை மட்டுமில்லை, இதை மீறி அவர்கள் பிரபலத்தை வைத்து கொண்டு வணிகம் செய்வதற்கு நிறைய களங்கள் இருக்கிறது. இருந்தும் இதில் துணிந்து பண்ணுகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறது. எனவேதான் அரசியல் பேசும் படங்கள் சமூக அக்கறையோடு தான் எடுக்கப்படுகிறதே தவிர வணிகத்தோடு எடுக்கப்படவில்லை என்று கூறி முதல் சுற்றை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் திரு கரு முருகானந்தராஜன் அவர்களை அழைக்கிறேன். முருகானந்தராஜன், நியூஸ் 18 தமிழ்நாடு சமூக அக்கறையோடு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற சமூக விரோதிகளே, தேச துரோகிகளே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பமே சிக்கலா இருக்க, சினிமா அதை விட சிக்கலா இருக்குங்கிறதா இப்ப பிரச்சனை. எனக்கு பயமா இருக்கு, என்னென்னமோ பேசுறாங்க சார். எனக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்லை, நான் ஒரு எளிய தமிழ் பேராசிரியர். இந்த இளைஞர்களை இந்த சினிமாங்கிற நச்சு காய்ச்சலிலிருந்து எப்படியாவது காப்பாற்றி விட மாட்டோமா என்று தவிக்கின்ற எண்ணற்ற பேராசிரியர்களில் நானும் ஒருவனாக இங்கு பேச வந்திருக்கிறேன். இந்த அரசியல் பேசுகிற படங்கள் சமூக அக்கறையோடு எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஹெலிகாப்டரில் போய் புயல் சேதங்களை எல்லாம் பாத்திர முடியும் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அது போல இருக்கிறது. இவங்களே தணிக்கைக்கு பயந்தவர்கள். ஒரு காட்சியை அமைக்கிறதுக்கு முன்னாடி, வசனத்தை எழுதுறதுக்கு முன்னாடி, இது தணிக்கைக்கு போனா ஒத்துக்கிடுவாங்களா ஒத்துக்கிற மாட்டாங்களான்னு யோசிச்சு யோசிச்சு செதுக்கி செதுக்கி எழுதுறவங்களுக்கு எங்க சமூக அக்கறை இருக்கும் நினைக்கிறீங்க? சென்சார்னு ஒன்று இருந்தா, சென்சார் இல்லாம படம் எடுக்கலாம்னா நல்லது. அண்ணா கூட சொன்னார் அந்த காலத்தில், சென்சார் இல்லாம ரெண்டு படத்தை அனுமதிச்சாங்கன்னா நான் திராவிட நாட்டே வாங்கிடுவேன்னாரு. இப்போ சென்சார்ன்றது ஆர்கே செல்வமணி அவர்களுடைய பிரம்மாண்ட கனவுகள் எல்லாம் முடக்கி போட்ட ஒன்று. ஆனாலும் சென்சார்னு ஒன்று இருக்கும்போது அதுக்கு உட்பட்டு தானே படம் எடுக்க முடியும். குணா, இப்போ காலம் மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிட்டது. ஏன் அவங்களுக்கு ரெண்டரை மணி நேரத்தில் எந்த அரசியல சொல்லிடுவியா? எனக்கு புரியவே இல்லை. ரெண்டரை மணி நேரத்தில் காந்தியம் பேசுவீர்களா, திராவிடம் பேசுவீர்களா, தமிழ் தேசியம் பேசுவீங்களா, உங்களுக்கு மோல தெரியுமா? நீங்க ரெண்டரை மணி நேரத்தில் முடியாதுன்றீங்க. இப்பதான் ஸ்னேகன் சொல்லி முடிச்சாரு, ஒரு வசனத்துல, ஒரு காட்சியில, ஒரு பாடல்ல ஒரு பெரிய அரசியல் தத்துவத்தை சொல்லிடுறோம். எனக்கு நல்லா தெரியுமுங்கய்யா, நான் சின்ன பள்ளியிலிருந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். சில படங்களில் சில வசனங்கள் வரும், ரொம்ப பெருமையாகவும் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ ஒரு வசனம் சொல்கிறாருங்க ஒருத்தர், இங்கே பாரு நான் பார்க்கறதுக்கு தான் பெரியாள் மாதிரி இருப்பேன், ஆனால் என் பூர்வீகம் என்ன தெரியுமா, காசிமேடுன்றாரு. என்னுடைய மீனவ தோழர்கள், எளிய மக்கள் இந்த காசிமேடில் இருக்காங்க. இந்த நாட்டில் ரவுடிகள் எல்லாம் காசிமேட்டிலிருந்து தான் வருகிறார்களா, என் மேற்கு மாம்பழத்திலிருந்துலாம் வரமாட்டார்களா? என்ன வசனம் வைக்கிறீங்க நீங்கள்? ஒரு வசனத்தை வந்து நாங்கள் புரட்சிகரமாக பயன்படுத்திட்டோம்னா என்ன அர்த்தம் சார்? ஒரு விரல் ஒரு விரல்னு பேசியிருக்காங்க சார். எங்களுக்கு என்ன சந்தேகம்னா,
40 வருஷமா தமிழ்நாட்டில் ரெண்டு விரலும் ஒன்றும் பண்ணல, அஞ்சு விரலும் ஒன்றும் பண்ணல. இந்த ஒரு விரலை வச்சு நீங்கள் என்ன புரட்சி பண்ண போறீங்கன்னு தெரியல. நான் கேட்கறது என்னன்னா, நான் சொல்றது ஒரு பேராசிரியர் ஒரு அறிவுரை சொல்றேன். இந்த ஒரு விரலை வச்சுக்கிட்டு நீங்க கம்முன்னு இருந்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கலாம். நீங்க நடிச்ச படத்தெல்லாம் பார்த்துட்டு மக்கள்லாம் உம்முன்னு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யதார்த்தமான விஷயத்த இந்த சினிமா பேசியிருக்காங்க. இப்போ ஒரு பத்திரிகையாளர் முதலமைச்சரை பேட்டி கண்டாருங்க. உடனே அந்த முதலமைச்சருக்கு கோவம் வந்து, நீ ஒரு நாள் முதல்வராக இருந்துருவியா அப்படின்னு கேட்டவுடனே அந்த சவால் ஏற்றுக்கிட்டாருங்க. ஏற்றுக்கிட்டு ஒரு நாளில் முதல்வராக இருக்கிறவர் எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸையும் உடனே இங்கே கூட்டுன்றாரு. அந்த சினிமாவில் எல்லோரும் கூடிடுறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம், இவ்வளோ சீக்கிரமாக வந்தவங்க நாகப்பட்டினத்துக்கு இப்போ வரைக்கும் போகலை. வரல ஆரை வரலன்னு அங்கே துடிக்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லாரும் உடனே கூடிடுறாங்க. நான் இப்போ குணாட்ட கேட்குறேன், குணாவுக்கு அரசியல் பேச தெரியும், அவர் சமூக அக்கறை உள்ளவர் தான். உங்களை ஒரு நாள் முதல்வராகனா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு நம்பிக்கை உண்டு, யாரோடையும் டூயட் பாட போக மாட்டீங்க. ஒரே நாளில் டிராஃபிக்கை கிளியர் பண்ணிடுவாராம், ஈப்டிசியே இது பண்ணிடுவாராம். எப்படி சார் நடக்கும்? மக்களுக்கு ஒரு ஆசை இருக்குங்க, கொஞ்ச நாளா ஒரு நல்ல தலைவன் வர மாட்டானா, இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டாங்களா, ஏதாச்சும் நல்லது நடந்துடாதான்னு இந்த மக்களுக்கு இருக்கிற ஏக்கம் இருக்குல்ல, இந்த ஏக்கத்தை சுரண்டி அந்த ஏக்கத்தை வியாபாரமாக்கி அதில் காசு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் சமூக அக்கறையை பேசணும்னா எப்படி பேசுறது? தேங்காய் பொறுக்கிக்கிட்டு இருந்த அமாவாசையை, தேங்காய் பொறுக்கிக்கிட்டு இருந்த அமாவாசையை ராஜராஜ சோழன் எம்எல்ஏ அந்த படத்தில் காட்டுறாங்க சார். இப்போ இதில் என்ன நான் பார்க்குறதுன்னா, வாக்களிக்கின்ற மக்களை நீ எவ்வளவு எளிமையாக கருதி இருக்கிறீர்கள். அப்போ தேங்காய் பொறுக்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கிடுவோமா? யார் 1000 ரூபா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சார் நாங்கள் ஓட்டு போடுவோம். கொலை செய்தேன், கொலைகாரன் என்றார்கள். கொள்ளையடித்தேன், கொள்ளைக்காரன் என்றார்கள். கற்பழித்தேன், காம கொடூரன் என்றார்கள். வன்முறை செய்தேன், வன்முறையாளன் என்றார்கள். அத்தனையும் சினிமாவில் செய்தேன், தலைவா என்றார்கள். இந்திய அரசியல் சட்டம், இந்திய தண்டனை சட்டம் எதையெல்லாம் குற்றம்னு வரையறுக்குதோ அதெல்லாம் செய்யற வந்தாங்க இன்னைக்கு கதாநாயகன். இந்த இளைய சமூகத்தை நீங்க எப்படி திசை திருப்புறீங்கிற வைத்தறிச்சல் நான் பேசுறேன். ஐயப்பன் கோயிலுக்கு கூட ஒரு பெண் அச்சம் இல்லாம போயிட முடியும், ஆனா ஒரு தமிழ் சினிமாவுக்கு போக முடியலங்கய்யா. ஏன்னா இவர்கள் எந்த காலத்திலையுமே கதையை நம்பி படம் எடுப்பவர்கள் இல்லை, நடிகையின் சதையை நம்பி படம் எடுப்பவர்கள். இந்தியன் படத்தோட கதாநாயகன் லஞ்சம் வாங்கினா குத்துவேன்றாரு, ரமணா படத்தோட வில்லன் லஞ்சம் வாங்கலைன்னா குத்துவேன்றாரு. இப்ப நீங்க குத்துவீங்களா குத்த மாட்டீங்களா? எங்களுக்கு ஒண்ணு புரியலீங்க. உங்களோட அதாவது உயிர் பயத்தை காட்டி லஞ்சத்தை ஒழித்து விட முடியும் அப்படின்னு ஒரு படத்தில் சொன்னா, அதே உயிர் பயத்தை காட்டி லஞ்சத்தை வரவழைக்கவும் முடியும்னு இன்னொருத்தவங்க சொல்றாங்க. இவங்க சமூக அக்கறையை பத்தி, அதாவதுங்க 2.5 மணி நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் கதாநாயகியோட டூயட் பாடுறதுக்கு போயிடும், மீதி இருக்கிற 1/2 மணி நேரத்தில் சண்டை காட்சிகளில் போயிடும், மீதி இருக்கிற நேரங்கள்ல எல்லாம் இந்த விசிலடிச்சா குஞ்சுகளுக்கு ஏதாவது தீனி போடுறதுக்காக ஏதாச்சும் 2-3 விஷயங்களை பேசுவீங்க. வெறும் 1/2 மணி நேரம் சினிமாவில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஒரு பகுதியில் ஒரு வசனத்தின் மூலமாக நீங்கள் அரசியலை பேசிட்டு, நாங்கள் அரசியல் பேசிட்டு பார்த்தியா அப்படின்னா எப்படி முதல்ல உங்களுக்கு அரசியல் பேச முடியுமா, அரசியல் தெரியுமா? ஒரு 15 வருஷமாக காதல் காதல் காதல்னு படம் எடுத்தான், நல்ல காதல் கள்ளக்காதல் பார்த்த காதல் பார்க்காத காதல் இப்படி தான் தொடர்ந்து படம் எடுத்தாங்க. மக்களுக்கு சலிச்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க, ட்ரெண்டு என்னன்னு பார்த்தாங்க, பேய் படமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. மக்கள் பேய் படத்தை பார்த்து இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயப்படுறதுக்கு பதிலாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ கதையை ஓட்டணுமே, இப்போ வியாபாரத்தை முதலீடு பண்ணணுமே, எதில் முதலீடு பண்ணுறது யோசிச்சுட்டு அரசியலில் முதலீடு பண்ணுறாங்க. இவ்வளோதான் சார், இது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி ஒரு ட்ரெண்டு. காதல் படம் எடுத்தால் எதிர்ப்பு இல்லை, பேய்ப்படம் எடுத்தால் யாரும் எதிர்ப்பு இல்லை, ஆனால் பிரம்மாண்டமான வசூல் அது கிடைக்குது.
ஆனால் அரசியல் படம் எடுத்தால் அரசியல்வாதிகள் எதிர்க்கிறாங்க, மற்றவங்க எதிர்க்கிறாங்க, சென்சார் போர்டில் புகார் வருது, தியேட்டரில் பேனரை கிளிக்கிறாங்க. அதாவது சார், நீங்கள் காதலை வச்சு வியாபாரம் பண்ணுங்க, மன்னிச்சு விட்டோம் இல்லையா? காதலை வச்சு வியாபாரம் பண்ணிங்க, மன்னிச்சு விட்டோம். பேயை வச்சு வியாபாரம் பண்ணிங்க, மன்னிச்சு விட்டோம். இந்த புனிதமான மக்கள் உணர்வோடு கலந்துருக்கிற அரசியலையும் வியாபாரத்துக்கு இழுத்தீங்கன்னா தான் எங்களுக்கு கோவம் வருது. அதனால தான் நாங்கள் அதை வேணாம்ன்றோம். இந்த சினிமா திட்டமிட்டு எங்களை ஏமாற்றுகிறது. ஒரே விஷயத்தை சொன்னால், மக்களை அரசியல் சுரண்டுகிறது என்றால் அந்த அரசியலை இவர்கள் வியாபாரத்திற்காக சுரண்டி தவறான கருத்துக்களை விதைக்கிறார்கள். இவர்களுக்கும் தெளிவு கிடையாது, எங்களையும் தெளிவில்லாதவனை ஆக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க. நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா, தயவு செய்து காதல் படங்களை எடுக்க ஆரம்பிச்சுருங்க, பார்க்குறோம். பேய்ப்படங்களே எடுங்க, பார்த்து தொலைக்கிறோம். உங்கள் வியாபாரத்துக்கு திரும்பவும் அரசியல் படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு கொஞ்ச நஞ்ச அரசியல் அறிவு இந்த மக்களுக்கு வந்துட்டு இருக்கு, அதையும் கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முருகானந்தராஜன். இந்த அணியின் சார்பில், வணிக நோக்கம் அல்ல சமூக அக்கறை என்று மீண்டும் முழங்குவதற்காக திரு இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எங்கோ சாலை ஓரங்களில் மண்புழுக்களை போல மலத்தை விட கேவலமாய் மதிக்கப்பட்டிருந்த எங்கள் மக்களை, எங்களை மரியாதை கொடுத்து இன்று மேடையிலே அமர வைத்திருக்கின்ற எங்கள் முப்பாட்டன் பெரியாருக்கு வாழ்த்துக்களை சொல்லி, வணக்கங்களை சொல்லி, அரசியல் பேசும் திரைப்படங்கள் சமூக நோக்கமா வணிக நோக்கமா, இந்த கருத்தை விடுத்து சினிமாவை திட்டினா ஜனங்க கை தட்டிகிட்டே இருப்பாங்க. 3 மணி நேரம் இல்லை, 30 நாள் பேசினா கூட கை தட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களும் ஆதரிச்சும் கை தட்டிகிட்டே இருப்பாங்க. இங்கே சினிமாவை ஆதரிப்பும் வணிகம்தான், எதிர்ப்பதும் வணிகம்தான். என்னை திட்டினாலும் நீங்கள் பெரியாள், என்னை புகழ்ந்தாலும் நீங்கள் பெரியாள். அப்போது இவங்க எல்லாரோட சினிமா பெரியாள் தமிழ்நாட்டில், அதை நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கணும். இந்த கத்தி பலமான ஆயுதம், இந்த பலமான ஆயுதத்தை எடுத்து இந்த மக்களை சீர்படுத்த விரும்புகின்றீர்களா, இல்லை இதை எதிர்த்து நீங்கள் அழிய போகின்றீர்களா என்பதுதான் இங்கே வைக்கப்படுகின்ற முதல் கேள்வி. இங்கே அரசியல் பேசுகின்ற திரைப்படங்கள் நீங்கள் குறிப்பிட்ட திரைப்படங்கள் எல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு படைப்பாளி ஒரு திரைப்படத்தை அரசியல் பேசணும்னு நினைக்கும்போது அவன் வேறு விதமாக எடுக்கிறான், அவன் பராசக்தியாக எடுக்கிறான், இல்லை மக்களாட்சியாக எடுக்கிறான். ஆனால் ஒரு வியாபாரி இல்லை ஒரு பிரபலம் அரசியலை பயன்படுத்திக் கொள்ள விரும்பும் போது நீங்கள் சொன்ன மாதிரியான படங்கள்லாம் வரும், அது பஞ்சு டைலாக்காக வரும், திரைப்படங்களாக வரும். அங்கே தான் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப, எங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்கும். இப்போது நீங்களே முதல்ல சொன்னீங்க, எங்களுக்கு அரசியல் திரைப்படம் எடுக்கிறதால எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ எதிர்ப்பு தெரியுமா? இந்த இதை விட குறைஞ்ச செலவில் குறைஞ்ச நேரத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் பல கோடிகளை நாங்கள் சம்பாதிக்க முடியும். 1995 நான் மக்களாட்சி நடக்கிறேன், 94 அந்த திரைப்படம் தொடங்குது. அன்றைக்கே நாங்கள் ஒரு வசனத்தை ஒரு காட்சியை வச்சோம். அதில் வந்து மம்முட்டி சார் வந்து முதல்வராக இருப்பார், அவர் மக்கள்லாம் ஆட்சியில் விட்டு இறங்கி போன்னு வந்து கத்துவாங்க. மறுபடியும் அவர் விளக்குவார், விளக்குனோடனே மம்முட்டி வாழ்க வாழ்கன்னு கத்துவாங்க. அப்போ ஒரு வசனம் சொல்வார், முன்னாடி நீங்கள் என்னை ஒழிகன்னு சொல்லும்போது ஏன் ஒழிகன்னு சொன்னீங்க தெரியாது, இப்போ வாழ்கன்னு சொல்லும்போது ஏன் வாழ்கன்னு சொல்கிறீங்க தெரியாது. இப்படி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு வாழ்க ஒழிகன்னு கத்தி ஓட்டு போடுற வரைக்கும் கலைஞர் ஆட்சி வரும், எம்ஜிஆர் ஆட்சி வரும், ஜெயலலிதா ஆட்சி வரும், ஆனால் மக்கள் ஆட்சி வரவே வராது. என்றைக்கு நீங்கள் அறிவை சிந்தித்து உணர்ச்சி வசப்படாமல் அறிவோடு ஓட்டு போகிறீங்களோ அன்னைக்கு தான் மக்கள் ஆட்சி மலரும்னு சொன்னேன். இதை சொல்வதற்கு ஒரு படைப்பாளிக்கு எவ்வளோ தைரியம் வேணும்னு சொன்னேன். ஒரு படைப்பாளி அரசியல் சார்ந்த திரைப்படங்கள் உருவாக்கும் போது அது மக்களாட்சியாவோ பரியேறும் பிரமாவளாவோ தான் இது வரைக்கும் பராசக்தியாவோ இது போன்ற திரைப்படங்கள் தான் இன்றைக்கி வந்திருக்கு. நீங்கள் சொல்கிற திரைப்படங்கள்லாம் வந்து அதில் எந்த அரசியலும் இல்லை. நல்லா உதயகுமார் சொன்னார், ஒரு பிரபலத்தை எதிர்க்கும் போது, ஆட்சியாளர்களை எதிர்க்கும் போது அதில் வர்ற பிரபலியும் தனக்கு வந்து பயன்படும், தன்னுடைய திரைப்படங்களை ஓட வைக்க ஒரு பஞ்சு டைலாக் படும். அப்போ அந்த திரைப்படங்களையும் நீங்கள் எங்கள் திரைப்படங்களோடு சேர்த்துட்டிங்கன்னா நாங்களும் இங்கே எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறோம். இப்போ பெரியார்னு ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படம் எடுத்ததுனா கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டாங்களான்னு சொல்லுங்கள்.
காமராஜர் ஒரு படம் எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்க? காமராஜரை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்க மக்களுக்கு காமராஜர் சொல்லி ஆகணுங்கிற ஒரு அர்ஜு தானே, அந்த வெறி தானே உங்கள் படம் எடுக்க வைக்கிறது. நான் நம்மெல்லாம் இன்றைக்கி வந்து மரியாதையோடு தலை நிமிர்ந்திருக்கிற மிக பெரிய தலைவனே பெரியாரே, இந்த மக்கள் மறந்துட்டாங்களே, அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோங்கிறதான பெரியார் ஒரு திரைப்படம் எடுக்கிறோம். அதனால் எவ்வளோ நஷ்டம். இங்கே திரைப்படம் ஒரு வணிகம், வணிகம் பண்ணுறமா சேவை பண்ணணுமா? ஆனால் அரசியலுங்கிறது ஒரு சேவை. அவன் வணிகம் பண்ணுவானா அவெல்லாம் கேட்க மாட்டிங்களாம். சேவை பண்ணுறவங்களாம் இங்கே வியாபாரியாக இருக்கும்போது வியாபாரம் பண்ண வந்தவங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்டுட்ருங்க, இவன் அவன் அதில் வியாபாரம் இருக்கா அரசு சமூக சேவை இருக்கான்ற. நாங்கள் வணிகம் பண்ண வந்தவங்க தான், திரைப்படங்கள் வணிக நோக்கோடு தான் வந்திருக்கு. ஆனால் அதில் வந்து சிந்தனையுள்ள சமூக அக்கறையுள்ள படைப்பாளிகள் வரும்போது அவங்க எதையாவது கொஞ்சம் நமக்கு வந்து இந்த மக்களுக்கு சந்திட முடியாதா, நம்ம சமூகத்துக்கு இதை பயன்படுத்துகிற மாதிரி பண்ண முடியாத போது சில திரைப்படங்கள் வரத்தான் செய்யுது. அது தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்குது. இப்போது ஐயா பேசும்போது சொன்னார், எந்த ஏழு பேர்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார்னு. நீ இந்த ஏழு பேரை காப்பாற்றுறோம் காப்பான்னு சொல்லி 17 வருஷமா அவங்க ஏமாத்தி எங்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தெரியாம எந்த ஏழு பேர் கேட்டது என்ன தப்பு? ஏழு பேரை காப்பாற்றுறோம் 17 வருஷமா எங்களை ஏமாத்திட்டீங்களே நீங்க, அது அவன் பெருந்தன்மையா சொன்னான் எனக்கு எந்த ஏழு பேர் தெரியலங்க. அப்ப இவன் கெட்டவனா? அவனா பரவாயில்ல, எனக்கு எந்த ஏழு பேர் தெரியலங்க. மறுநாள் எந்த ஏழு பேர் சொன்னீங்க? ஆமா ஆமாங்க, நான் அதுக்காக முயற்சிக்கிறேன். அப்போ இங்க உண்மையை தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா கூட தப்பு, தெரிஞ்சாம நடிக்கணும். அதுதான் இங்கே சரின்னு நீங்கள் சொல்ல வரீங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போது உதயகுமார் வந்தார், அவரை பாராட்டுறேன், அவர் இடிஞ்ச கரைக்காக போகிறன்னாரு, நிச்சயம் நல்லது. அதன் மூலம் கிடைச்ச புகழையும் பேரையும் வச்சுக்கிட்டு அவர் கூட எலெக்ஷன் நின்னார் இல்லையா? அப்போது அவரே வந்து ஒரு சின்ன இதில் வந்து ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் போது அவர் எலெக்ஷன்லேயோ தேர்ந்து நின்று வரணும்னு நினைக்கும் போது தனக்கு கிடைச்ச அதிகாரத்தையும் படைபலத்தையும் பேரையும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வர நினைக்கிறது எந்த தப்பும் இல்லை. ரெண்டு அவர் கேட்ட ஒரு கேள்வி, இரண்டும் எப்படி சமமாகும்? ஒருத்தர் களத்துல மக்கள்கிட்ட ஒரு போராட்ட களத்துல நிக்கிறாரு, அதுல கிடைக்கிற படிப்பினை அதுல இருந்து வர்றதுல அரசியலுக்கு வர்றதும், சினிமால நடிக்கிறது அதுல ஒரு புகழ் அதிகாரம் கிடைக்குது அதனால நான் வர்றேன்றது ரெண்டும் சமமா? ரெண்டும் சமம் நான் சொல்லல, எண்ணம் ரெண்டு பேருக்கு தோணுது, எண்ணம் ரெண்டு பேருக்கு தோணுது. அவர் கேட்ட ஒரு கேள்வி கரெக்ட். தமிழ்நாட்டு மேப்பை உங்கள் கையில் கொடுத்துட்டு எந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு உன்னால் சொல்ல முடிஞ்சால் கூட பரவாயில்ல, நீ அரசியலுக்கு வரலாம், அந்த தகுதி வேணும்னு கேள்வி கேட்க அவர் உரிமை இருக்கு. ஆனால் தலைப்புக்குள்ளே வந்தோம்னா எதை சமூக அக்கறைன்னு சொல்லுவீங்க, எதை வணிக நோக்கம் சொல்வீங்க, இந்த ரெண்டில் ஒரு படம் அதில் வந்து தேவையே இல்லை. ஒரு ஜோசியக்காரன் சொல்வான், ஐயா உன்னால் ஒரு பொண்ணால் உனக்கு வந்து தொல்லை வரப்போகுதுன்னு. உடனே ஒரே பெரிய கைத்தட்டல், தமிழ்நாடு முழுக்க கைத்தட்டல். அது வணிகம், அது வணிகம். ஏன்னா அந்த படத்துக்கும் அந்த காட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போது ரஜினி சாருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் சின்ன பிரச்சனை, அதை மையமாக வச்சு அந்த வசனத்தை வச்சு அதன் மூலம் ஒரு வெற்றியை தேட நினைக்கிறது ஒரு வணிகம். அது வணிகம் சார்ந்த திரைப்படம், அது அரசியல் திரைப்படம் இல்லை. அது அரசியல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரசியல் பண்ணிட்டார் அரசியல் பண்ணிட்டார் அங்கேருந்து கொண்டு வரீங்க, அதனால் அரசியல் திரைப்படமாக நான் நினைக்கல. சாதாரணமாக இப்போ சொன்னார் பாருங்கள், பரிய எறும்பெருமாள் இல்லை, சாதாரண ஒரு விஷயம், அக்காமாலா அங்கே இருக்கு, கொக்கோ கோலாவை சொல்ல முடியாது, அக்கா மாலாவை சொல்கிறாங்கிறத சொல்ல வருது. அப்போ அதுதான் அதை புரிஞ்சுக்கிற தன்மை, அதுதான் வந்து அரசியல் திரைப்படங்களாக நாங்கள் பார்க்குறோம். நான் படம் எடுக்க போகிறேன், போகும்போது நான் லொக்கேஷன் பார்க்க போகிறேன், நான் வீரப்பனை வில்லனாக வச்சு தான் படம் எடுக்க போகிறேன். போகும்போது வந்து நாங்கள் ஒரு 30-40 கிலோமீட்டர் நடந்து போய் வீரப்பனை சந்திக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ ஒரு சின்ன மலையடி வர கிராமம் வருது, அந்த கிராமத்தில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், நான் கேட்டேன், எப்போ எங்கெல்லாம் வீரப்பனா வருவானா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆ வருவார் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்ன போலீஸ்காரங்களாம் வருவாங்களா அப்படின்னு கேட்டேன், அவனுங்க வருவானுங்க சார். அப்போது அங்கே எனக்கு ஒரு உணர்தல் வருது, அப்போ வீரப்பங்கிறவன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை, அவனுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு உணர்வு இருக்கு, ஒரு நியாயம் இருக்குன்னு. அப்போ என் படத்தில் வீரப்பனை விட கொடியவன்கள் இந்த நாட்டில் இருக்காங்கன்னு நான் ஒரு திரைப்படத்தை உருவாக்குறேன். நீங்கள் சொன்னீங்க இந்த தேர்தல் வாக்குறுதியை, இவர் சொன்னார் அதை படித்து தான் ஓட்டு போகிறாங்களான்னு. அதை படித்து ஓட்டு போகிற நிலைமையில மக்கள் இருக்காங்க. நீங்கள் எல்லா தேர்தலுக்கும் அந்த சகோதர சுபவீரர்கிட்ட கொடுக்குறேன், நாம் தமிழர் தேர்தல் அறிக்கையை விட சிறந்த தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் அதை படித்து யாரும் ஓட்டு போடல. அப்போ இங்கே என்னென்னா, நான் டிவி கொடுப்பேன், நான் மிக்சி கொடுப்பேன், நான் கிரைண்டர் கொடுப்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் 5 வருஷத்தில் எவ்வளோ கொள்ள ஒன்றாலும் அடிக்கலாம். இல்லை, இந்த இடத்துல அந்த ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்ற ஒன்றுக்காக மக்கள் ஓட்டு போடுறதில்ல, அந்த தேர்தல் அறிக்கையை சொல்கிறவங்க யாரு, அவங்களோட பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு என்ன, அவங்களுடைய நம்பகத்தன்மை என்ன, கடந்த காலத்தில் இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுருக்காங்களா, எதிர்காலத்தில் இவங்கள்ட்ட கொடுத்தா செய்வாங்களா அப்படின்ற அம்சங்கள்லாம் அதில் இருக்கு. அண்ணா சொல்லும்போது அவர் முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு வந்தாரா, செஞ்சுட்டு வந்தாரா?
சொல்லிட்டு அவங்க மேல நம்பகத்தன்மை எப்படி வந்து கேட்டீங்க. அண்ணா ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ரூபாய்க்கு 3 படியும் போடுவோன்னு சொல்லுவாங்க, முடியாதுன்னு தெரியும், ஆனால் இவர் போடுவார் நம்பினாங்க. அதுதான் அங்கே அது அவர் பண்ணிட்டு வந்தாரான்னு கேட்க முடியாது. யார் எப்படி பண்ணிட்டு வர முடியும்? நான் கற்றுக்கிட்டு தான் வர முடியும். இங்கே வந்து தான் படிக்க வரேன். நான் முதல்ல வரேன், முதல்ல வரோம், எப்படிங்க பண்ணிட்டு வருவோம்? எங்களை போன்ற படைப்பாளிகளுக்கு இந்த சமூகம், ஊடகவியலாளர்கள் இல்லை எதிர்க்க இருக்கிறவங்க கூட யாராக இருந்தாலும், நாங்கள் சிறுபான்மையினர். இந்த இதில் வந்து நாங்கள் ரொம்ப சிறுபான்மையினர். எங்களோட முயற்சி எப்படியாவது எங்களால் முடிஞ்ச சமூக அக்கறையுள்ள கருத்துக்களை இந்த மக்களுக்கு சொல்லலாங்கிற முயற்சி தான். அப்படி எங்களை வந்து நீங்கள் இனம் பிரித்து இது போன்ற திரைப்படங்கள் வருது, திரைப்பட படைப்பாளிகளுக்கும் கலைஞர்களுக்கும் இந்த சமூகமும் நீங்களும் ஒரு அக்கறை கொடுக்கும்போது எங்களை போன்ற ஆட்கள் நிறைய வருவாங்க. அன்னைக்கு நிச்சயமாக இந்த சமூகம் மாறும். அன்னைக்கு திரைப்படங்கள் சமூகத்துக்கு மிகப்பெரிய பங்களிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா படத்தையும் பொதுமைப்படுத்தி பார்க்காதீங்க. முழுதாக மக்கள் பக்கம் நின்று அரசியல் பேசின படங்களை ஒன்றாகவும், பிரபலங்கள் பிரபலம் மேலும் பிரபலம் அடைகிறதுக்காக பேசின பஞ்ச் டைலாக் படங்களை அரசியல் படங்கள் அப்படின்ற வரிசையில் வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்ற பார்வையை திரு செல்வமணி முன்வைத்திருக்கிறார். அவருடைய விரிவான கருத்துக்களுக்கு நன்றி.